அனைவருக்கும் மதியமான குமுத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லேப் அசிஸ்டன்ட்ஸ் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் வந்து தகவல்கள் கேட்டிருக்கீங்க சார். இந்த ஆய்வக உதவியாளர் பணியிடம் வருமா, அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, எக்ஸாம்ஸ் வந்துடும், சிலபஸ் தான், டெஸ்ட் பேச்சஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, ஸோ நாங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டையும் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு இன்னும் டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணல, பட் முக்கியமான உங்களுக்கு சில அப்டேட், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகே, ஸோ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கடைசி எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்தது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, 2015 வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. இப்போ இந்த வருஷம் 2021 எதுவும் வரல, 2020 வரல. ஓகே, இனிமேல்ட்டுக்கு வரலாம், எப்போ வரும் அப்படின்னு தெரியல, வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வேகன்சிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஓகே, இது வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் அவ்வளோதான். ஓகேவா? சரி, இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வயது இருக்கணும் அப்படின்னு அப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ லேப் அசிஸ்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதி திராவிட பழங்குடியினர், பழங்குடி வகுப்பினர், இந்த வகுப்பெல்லாம் சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும், 18 வயசு உங்களுக்கு நிறைவடைந்திருக்க வேண்டும். இது எப்போ அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய வருடம் இப்போ 2021 கொடுக்குறாங்கன்னா இப்போ July 1st பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 ஆயிருக்கணும், 35 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே பிசி எம்பிசியாக இருந்தால் 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அது மற்ற கேட்டகரி ஜென்ரலாக வரீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். இவ்வளோதான் விஷயம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்ச பொதுக்கல்வியான பள்ளி இறுதி வகுப்பு இடைநிலை கல்வி, அதாவது 10th தான். ஓகே, ஸோ இதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மேல்நிலை கல்வியில் சேர்றதுக்கோ இல்லை கல்லூரி கல்வி படிப்பில் சேர்வதற்கான தகுதியே பெற்றிருக்க வேண்டும். ஸோ 10th தான் சொல்கிறாங்க, அதாவது பள்ளி இறுதி வகுப்புனா 10th வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வியில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10th வகுப்பு சமமான கல்வியில் தேர்ச்சி பெறாதவர்கள், அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியை நீங்கள் வச்சிருந்தாலும் நீங்கள் தகுதியற்றவர்கள். இவ்வளோதான் விஷயம். இதுதான் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது இருந்தால் வயசுக்குள்ளே இருந்தால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க. இனி வரக்கூடியது அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட வாரியான மொத்த காலி பணியிடங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவல் இது. ஓகே, ஸோ சரி, இதுக்கு வந்து வேறு ஏதாவது நடக்குமா, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஓகே, ஸ்க்ரீனிங் டெஸ்ட், விண்ணப்பதாரர்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்தப்படும். சரிங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அளவுக்கு அப்படிங்கிற விகிதத்தில் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணலுக்கான இணையதளத்தின் மூலம் அழைக்கப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ தான், வேறு எதுவும் கிடையாது. நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின் நேர்காணல் நடத்தி நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இறுதியாக யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மார்க்கை பேஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோதான் விஷயம். சரி, எக்ஸாம் நடக்கும்னு சொன்னீங்களா, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பாடத்திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகம் இருந்தால், 10th வகுப்பு அளவில் அறிவியல் பாடத்திட்டம். அறிவியல் பாடத்திட்டம் அப்படின்னா சயின்ஸ் 6-10th வகுப்பு வரைக்கும், நீங்கள் 10th புக்கை படித்தாலும் சரி, 6-10th வரைக்கும் படித்தாலும் சரி, ஓகே. ஸோ இந்த பாடத்திட்டத்திலிருந்து 120 கேள்விகள் நடக்கும். எத்தனை கேள்விகள்? 120 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பு, ஒன் வேர்டு கொஷின் தான். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், கேள்வி இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகே, மொத்தம் 120 கேள்விகள் சயின்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த எக்ஸாம் நீங்கள் எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் புக்கு மட்டும் 6-10th வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கை வந்து எங்கே கிடைக்கும்னா, நம்முடைய வெப்சைட்டில் இருக்குது. அதியமான் டீமோட புக்ஸ் வந்து 6-10th வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் சயின்ஸுக்கு. ஓகேவா? ஸோ 3 புக்கு இருக்குது மொத்தம். உங்களுக்கு டெலிவரிலாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 950 அந்த மாதிரி வரும். சரிங்களா? 930 அந்த ரேஞ்சுக்கு வரும். நீங்கள் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை எங்களுடைய நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க, நீங்கள் பே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் நடக்கும் எக்ஸாம்னா, 2.5 மணி நேரம் நடக்கும். ஓகேவா? ஓஎம்ஆர் சீட் வந்து விடைத்தலாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்ளை பண்ணுறது என்ன, மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் எலிஜிபிளாக இருப்பேனா, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா? இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 120 கேள்விகள் வந்து சயின்ஸ் மட்டும்தான். அப்புறம் பொது அறிவு ஜிகேன்னு ஒன்று சொல்லுவாங்க, இது எல்லா இடத்துலேருந்து எது வேணாலும் கேட்பாங்க ஜிகே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் படிச்சிட்டிங்கனாவே மேஜராக வந்து 120 கேள்வி, மொத்தம் 150 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். ஓகே, இது வரைக்கும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. மற்றது அப்ளை பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இவ்வளோ தான் ப்ராசஸ், இவ்வளோ தான் நடக்கும். ஓகே, என்ன சிலபஸ் அப்படிங்கிறது இது ஆஃபீஷியலாக இதுக்கு முன்னாடி வந்தது, அதுதான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஓகேவா?
கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. சயின்ஸில் தான் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய வெப்சைட், இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வந்து கொடுத்துருப்போம், தொகுத்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் மீடியத்துக்கான புத்தகம் இது, இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் 3 புக்ஸ் செட்டாகவே வச்சுருப்போம் ஓகேவா. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், டைரக்ட் லிங்கே நான் வந்து தரேன், போயிட்டு வாங்கிக்கோங்க ஓகே. புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-5 வேலை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க, நீங்கள் கொரியரில் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா. இங்கே ஆட் கார்ட் கொடுத்து வேணுன்றவங்க புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே போல் தமிழ் மீடியம் புக்ஸ் வாங்குறவங்க, இதே புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல், இயற்பியல், வேதியியல் இந்த மூணு புத்தகம் சரிங்களா. ஸோ இதுதான் சயின்ஸ் தான் படிக்க சொல்லியிருக்காங்க, மொத்தம் இது மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. லேபஸ் ஸ்டாண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, 130 மார்க்குக்கு வந்து படிக்க வேண்டியது இதுதான். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்ஸை பேஸ் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் சயின்ஸுக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், 130 மதிப்பெண்களுக்கு நீங்கள் வேணுன்றதை இதுலேருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க இந்த லிங்க் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும், இல்லை தனியாக எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியாதுன்றவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கூகுள் பே நம்பர் வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுங்க போதும் ஓகேவா. டீட்டெயில் ஏதாவது வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது லேப் அசன் பற்றி உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் கிடச்சினாலும் தெரியப்படுத்துங்க ஓகே. நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற ஏதாவது டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் இதுக்கான பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அது வரத்துக்கான ஏதாவது அப்டேட் வந்து கிடச்சிருக்கு, நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரியும் போது நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணுவோம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பிளானும் நாங்கள் வந்து கூடிய விரைவில் ரெடி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா ஓகே. தேங்க்யூ.